ஆர்வத்தில் ஏறும்போது ஏறிட்டேன், இப்போ இறங்குறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. முல்லை பெரியார் ஆறு வந்து இப்போ உத்தமபாளையம் மார்க்கங்கோட்டை இப்படி குச்சனூர் வழியாக அப்படி போகிறது எவ்வளோ தூரம் இருக்கு? 2 கிலோமீட்டர். மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கா? கோவில் இருக்குது, அடுத்த மலைக்கு போகணும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு ஹைக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த நம்ம சேனலில் ஒரு ஹைக்கிங் வீடியோ போட்டிருந்தோம். இது நம்ம சேனலில் 2வது ஹைக்கிங் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எந்த மலைக்கு போக போகிறோம் அப்படின்னா, இந்த மலை பேர் வந்து சாலமலை. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இதோ தெரியுதுல்ல பேக்ரவுண்டில், எனக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்டில் தெரியுதுல்ல, அதான் அந்த சாலமலை. ஸோ அந்த சாலமலை வரைக்கும் நம்ம போயிட்டால், அந்த மலை அடிவாரம் வரைக்கும் போயிட்டால், அந்த மலை அடிவாரத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த சாலமலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அதோட வியூ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கலாம். இந்த மலை மேலே தான் நம்ம இன்றைக்கி ஹைக்கிங் போகிறோம். இந்த மலையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்னமனூர்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த மலையோட பேர் வந்து சாலமலை. ஆனால் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, சஞ்சீவி மலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹைக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஹைக்கிங் வீடியோவில் ஏறின மலையும் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா, அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு மலையில் ஹைக்கிங் பண்ணோம்னு சொன்னேன்ல, அந்த மலையும் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அதோ தூரத்தில் ஒரு மலை தெரியுதுல்ல, அந்த மலையில் தான் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஹைக்கிங் பண்ணியிருந்தோம். நம்ம லாஸ்ட் டைம் அந்த மலை ஏறினப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேலே ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி அடர்த்தியாக இருந்துச்சு. நம்ம மலையில் கொஞ்சம் தூரம் ஏறியிருப்போம். கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாதை மாதிரி வருது, ஒத்தையடி பாதை மாதிரி. ஆனால் இந்த மலையில் நிறைய பரண்டை செடி இருக்குல்ல, இந்த பரண்டையெல்லாம் வந்து மக்கள் பறிச்சுட்டு போவாங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அடர்ந்த செடி முள்ளெல்லாம் இருந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுனால கொஞ்சம் வழியெல்லாம் சரியாக தெரியல. இப்போ மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா, நிறையா புல் பூண்டெல்லாம் முளைச்சதுனால வழி சரியாக தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஏரியா ஒத்தடி பாத மாதிரி கொஞ்சம் கிளியராக இருக்குது. வாங்க, போக போக மலை மேலே எப்படி கிளியராக இருக்கா இல்லை இன்னும் அடர்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன லெமன் கிராஸா என்ன? ஏ ஆமாம், இது லெமன் கிராஸ் தான். இது லெமன் கிராஸ் தான் அது. இதை டீயில் போட்டு குடித்தா செம்மையாக இருக்கும். நம்ம இப்போ மலை ஏறி வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்படியே இந்த வியூவை பாருங்கள். ஆனால் அந்த மலைக்கு, அந்த மலை சின்ன மலையாக இருந்தாலும் அந்த சைடு ஃபுல்லாகவே எல்லாமே இது பாருங்க, இல்லை அந்த மலை சின்ன மலையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இல்லை. ஐ மீன் நடந்து போகிற மாதிரி, அது நடந்து போகிற மாதிரி இருக்காது. இது வந்து ஜனங்க அதிகமாக போக்குவரத்து இருந்ததுனால. ஓகே ஓகே ஓகே. இந்த பாதை இந்த மலை ஏற்றத்தோட ஆங்கிள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால
நமக்கு நிறைய மூச்சு வாங்குது. ஆனால் இந்த படி மாதிரி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏறுறதுக்கு. நான் கூட நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஏறும்போது ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுனால ஐயோ கீழேயே இவ்வளோ அடர்த்தியாக இருக்கேன், மேலே போக போக எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு. இந்த மலை பார்த்திங்கன்னா மக்களோட பயன்பாட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஏறுறதுக்கு வசதியாக இந்த மாதிரி பாத்வேலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒரு 20 நிமிஷம் ஏறிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எந்த மக்களையுமே பார்க்கல. யூஸ்வலாக சாட்டர்டே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கி மக்கள்லாம் வருவாங்களா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இப்போதைக்கு நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். சொல்லி வாய் முடியல, ஒரு நாள் வரப்பில்ல. ஆனால் இப்படி டெய்லி ஏறி இறங்கினா உடம்பு செம்மையாக குறைஞ்சிடும்ல. மக்களே இப்போ நம்ம ஏறி நடந்து வந்துகிட்டு இருந்தோம்ல, இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குகை மாதிரி இருக்கு. அந்த குகையில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த சில நண்பர்கள் வந்து அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த பேர் என்னன்னு போய் பக்கத்தில் பார்ப்போம். பாம்பு கிம்பு இருக்குமோன்னு பயமா இருக்குது. இவருங்க ஆல்ரெடி நமக்கு முன்னாடி வந்த நண்பர்கள் வந்து பேர் எழுதி வச்சுருக்காங்க, ஹரீஷ், பக்தேஷ், தினேஷ். ஓகேவா, நம்ம எதிர்நீச்சல் படத்தில் எஸ்கே அண்ணா வந்து அவருக்கு பேர் மாற்றுறதுக்கு பேர் தேடிட்டு இருப்பாப்புல, அது வந்து இஷில் முடிகிற மாதிரி பேர் தேடிட்டு இருப்பாப்புல. இங்கே ஒரு 100 பேர் வந்து இஷில் முடிகிற மாதிரியே இருக்குது. ஹரீஷ், பக்தேஷ், தினேஷ், யாருக்காவது இஷில் முடிகிற மாதிரி பேர் வேணும் அப்படின்னா இந்த பேர்ஸை வந்து ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்வத்தில் ஏறும்போது ஏறிட்டேன், இப்போ இறங்கிறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுக்கு தான் ட்ரக்கிங்க்கு தனியா ஷூ வாங்கிக்கிறாங்களோ. வரலாறு ரொம்ப முக்கிய அமைச்சரே. அந்த காலத்துல எல்லா கல்வெட்டுல மன்னர்கள் பேர் எழுதுவாங்க, இப்ப இருக்கும்போது எங்க வந்து அதுவே எழுதிக்கிறேன் பேரப்புறம். இது வந்து புலிக்குத்தி, இது கீழே சிந்தலச்சேரி, இது மேலே சிந்தலச்சேரி, பல்லவராயன்பட்டி, அதுக்கப்புறம் வந்து பண்ணைபுரம். மலையோட உச்சிக்கு வந்துட்டோம், மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் இருக்கா கோயில் இருக்குது, அடுத்த மலைக்கு போகணும். இது தாண்டி அங்கே ஒரு சூப்பர் வியூ இருக்கும். இதுக்கப்புறம் வழியே காணோம், இதுக்கப்புறம் இன்னும் உயரத்துக்கு போகணுமா? வாழ்க்கையில் உயரத்துக்கு போகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி மலை மலையே ஏறி மலையோட உயரத்துக்கு போவோம். இதே போயிட்டால் அங்கே ஒரு பெரிய பாறை வரும், அங்கே தான் வந்து அந்த ஆஞ்சநேயரோட கோயில் இருக்கும். மேலே ஒரு கோயில் இருக்கா, ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா? போட்டு
அடிச்சு தெரியுதா? ஆமாம், இதுக்கு முன்னாடி நம்ம ஏறின கரடு வந்து அந்த ஊருக்கு, அது அப்படியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் அது, அந்த கோயில் கோபுரம் தெரியுது பாருங்க, சர்ச் கோபுரம் தெரியுது. ஓகே, அதுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா சங்கராபுரம் போடி அந்த லைன் அப்படி போயிடலாம். ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா அந்த தேவாரம் ரூட் அப்படி வந்து இப்படி பண்ணைப்புறம் வந்து கிராஸ் பண்ணாதான் பாளையம் வரும் இந்த சைடு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இது கீழே சிந்தலை சரி, இது மேலே சிந்தலை சரி, நம்ம ஊர் வந்து டீ சிந்தலை சரி. டீ சிந்தலை சரி, அப்போ மூணு சிந்தலை சரி இருக்கு. சிந்தலை சரி பக்கத்து பக்கத்தில் இருக்கு, அந்த காலத்தில் பக்கத்து பக்கத்தில் அந்த சிந்தலை செஞ்சுட்டு. ஓகே ஓகே, இனிஷியல்லாம் கொடுத்துருக்காங்க, கீழே சிந்தலை சரி, மேலே சிந்தலை சரி, அப்புறம் இன்னொரு சிந்தலை சரின்னு வச்சா கன்ஃபியூஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு இனிஷியல் போட்டு டீ சிந்தலை சரி வச்சுட்டாங்க. அந்த டீக்கு எதுவும் இது இருக்கு? தேவாரம், 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 தேவாரம் சிந்தலை சரி, தேவாரம் சிந்தலை சரி, அதுக்கு தான் டீ சிந்தலை சரி. ஓகே ஓகே ஓகே. முல்லை பெரியார் ஆறு வந்து இப்போ உத்தமபாளையம் மார்க்கங்கோட்டை இப்படி குச்சனூர் வழியாக அப்படி போகிறது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் எப்படின்னா இது இந்த வழியாக தான் கோம்பை, கோம்பையிலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த பல்லவனப்பட்டி இந்த இந்த சரௌண்டிங் ஸ்டார்ட் பண்ணி இது தேவாரம் வழியாக போக வேண்டியது. அதிகமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்படி பண்ண ஆல்ரெடி பிளான் பண்ணது வந்து இந்த பக்கம். ஆனால் அந்த அந்த காலத்தில் போதிய அளவு மழை அதிகமாக எக்ஸஸாக இருந்தது, தண்ணியாக இருந்ததுனால இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குல்ல, இதுக்கு மேலே எங்கள் ஆறு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி. ஸோ இந்த ஏரியாவில் தண்ணி பஞ்செல்லாம் கிடையாது, அதனால எங்களுக்கு ஆறுலாம் தேவையில்லை அப்படின்ட்டு அங்கே இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஏரியா பக்கம் பிளான் போட்டிருக்காங்க. நம்ம விழுந்து செல்லதே முதல்ல ரேஸ் விட்டாங்க இல்லை, ரெகுலர் ரேஸ். அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடியாலாம் அந்த மாட்டோட ஓனர் ஃபோன் கீழே விழுது விட்டு அம்பிட்டு போய்க்கிருக்கேன். அப்புறம் நான் திருப்பி வந்து பின்னாடி பைக்கில் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் இருக்கு? 2 கிலோமீட்டர். இந்த ஏரியா நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. இங்கிட்டு ஒரு வழி இருக்குமாமா? ஓ, இந்த சைடு ஒரு வழி இருக்கு பாருங்க. இந்த ஏரியாவே பார்க்க அப்படியே அழகா இருக்கு. கல்லில் எங்க வந்துட்டு இருக்காங்க ஒரே கல்லா இருக்கு, சிங்கிள் ஸ்டோனா இருக்கு. ஒரே பாறை, ஒருவேளை இங்க இருக்கிற பாறையே அப்படியே கட் பண்ணி போட்டிருப்பாங்களோ. ஆனால் இந்த ஏரியா பார்க்க அழகா இருக்கு, ஆனால் ஏற்ற அதிகமாக இருக்கிறதுனால ஏறி வர்றதுனால கஷ்டமா இருக்கு. கோயில பிடிக்கும் கீழே வச்சிருவோம். ஆஞ்சநேயரை பார்க்கறதுக்கு ஆனால் அழகா இருக்கு. வாட்டர் பாட்டில் போயிருக்காங்க. மேல போன இது வந்து இப்போ ஐ திங்க் இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வாழை வாழை இல்லைன்னா காயவே இல்லை. நேற்று முன்னால் யாராவது வந்து சாப்பிட்ருப்பாங்க. இதாக சமைச்சிருக்காங்கல்ல, சமைச்சிருக்காங்க, சமைச்சு சாப்பிட்டு அப்படியே
வாட்டர் பாட்டில் கப்பல் எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிட்டாங்க. இது கண்டிப்பா வரும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாருன்னா இருக்கிறீங்களா? இந்த சாமி அங்க அங்கிருந்து இது போட்டு வச்சிருக்காங்க, ரொம்ப அமைதியாகுது. அங்கிருந்து இப்படி அந்த கேப் தெரியும், அந்த சைடு மேலே வந்தால் விளையாண்டுருக்காங்க ஏதோ வச்சுருந்தா. இல்லை இல்லை, அது வந்து அது ஒரு நம்ம நார்த் இந்தியா சைட்லாம் போனீங்க வச்சுங்களேன், சாமி அந்த மாதிரி குட்டி குட்டி கல்லாக வச்சு அடிக்கி வைக்கிறது. ஆமாம், ஏதோ பண்ணுறாங்க. ஆமாம், போகணுமோ? எப்படி இப்படியும் போகலாம்னு நினைக்கிறேன். இல்லை அந்த சைடு தான் படி இருக்குது, அந்த சைடு போக வேண்டாம். இது படி இருந்தால் இல்லை படி இருந்தாலும் படி இப்படி போவோமா? ஆ போகலாம், வரும்போது அப்படி வந்துக்கலாமா? எப்படி வேணாலும் போகலாம். இப்படி வந்தோம், இது வழி வந்து இப்படியே இருந்தேன். சமைக்கிறேன் ரொம்ப அன்னைக்கு அப்படியே மேலே ஏற்றுமோ இந்த பக்கம் அது இதுதான் ராஜன் கோயிலுமா கோயில் கொண்டு பாருங்க. எந்த செருப்படம் போகணும்ல? ஃபைனலாக நம்ம இந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இந்த மலை ஏறி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours ஆச்சு. ஸோ இந்த மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அதனால தான் இந்த சால மலையை வந்து சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிட்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அப்படியே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கெலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை தவறாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.